वेङ्कटनाथार्य कविताक्षीरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्नितप्तां सदारति सद्गुरुपरम्पराये नमः। நேற்று ஸ்லோகத்தில் பொதுவாக இந்த இதற்கு பாதங்கள் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது நாலாவது பாதங்கள் இருக்கு, அதனுடைய இதை சொன்ன சங்கதிகள் சொன்ன என்ன சொல்லப்படுவார் அப்படின்னு சாங்கியால் பேசிக்கலாம், நையாயிக்காரத்துக்கு சொல்லலாம், விசேஷிகள் அதே மாதிரி வைபாஷிகள் எல்லாம் போத்தால் அம்மாவை பேசிக்கலாம், ஜெயினால் வாசுபதால் பல்லாய் பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டு அதன் பிறகு நம்ம சித்தாந்தத்தில் எப்படி சொல்றோம் இந்த மாதிரி விசாரம் பண்ணி கடைசியில் இந்த ரெண்டு பாதத்திலையும் அதுக்கு ஸ்ருதிகளை கொண்டு அவன் ஆட்சேபித்தால் ஸ்ருதிகளை கொண்டு பதில் சொல்ல அப்படின்னு சாய்ச்சர். இப்போ இதுக்கு முன்னாடி உற்பத்தி சம்பவாதிகளாம் ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பிராமணியம் பாதிக்கப்பட்டது, அங்க சொன்ன விஷயத்துக்கும் இப்ப இந்த முதல் அதிகரணத்துல வேத அதிகரணம் அந்த வேத அதிகரணத்துக்கும் என்ன சங்கதி என்ன தொடர்பு அப்படிங்கிறத பத்தி சொல்ல போற. போன அதிகரணத்துல அவன் ஆக்ஷேபிச்சான், இதனால ஆக்ஷேபிச்சான் சங்கர் வாசுதேவாத்து சங்கர்ஷனோனாம ஜீவோ ஜாயத்தையே அப்படின்னு. இப்ப ஜீவோ ஜாயத்தைன்னு ஜீவனுக்கு உற்பத்தி சொல்றதுக்கு, ஜீவனுக்கு உற்பத்தி சொல்றதுக்கு அதனால எப்படி பிரமாணம் ஆகும், ஜீவனோ நிச்சயமாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு நாம வந்து பதில் கிடையவே கிடையாது, உற்பத்தியே சொல்லல. ஏன்னா சஷ்யதான் சஷ்யநாதி அனந்த அங்கேயே இருக்கு. இந்த ஜீவனுக்கு இது சொல்றோம் அனாதியாகவும் அந்தமில்லாதவனாகவும், அதாவது உற்பத்தியும் கிடையாது இறப்பும் கிடையாது, சஷ்யநாதி அனந்த அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதை வச்சுண்டு நித்தியத்துவம் நித்தியத்துவத்தை சொல்லக்கூடிய வச்சனத்தை வச்சுண்டு அங்க வந்து அந்த சங்கர்ஷனும் நாம ஜீவோ ஜாயத்தே அப்படின்னு வாக்கியம் அந்த வாக்கியத்துக்கு நிர்வாகம் பண்ணினார். என்ன அப்படின்னாக்கா அந்த ஜீவ தத்துவத்துக்கு அபிமானி தேவதையா இருக்குது சங்கர்ஷன் பரமாத்மா, பகவானுடைய ஒரு வியூகம், அந்த வியூகம் தான் இங்க வந்து அபிமானி தேவதையா இருக்கு. அதுதான் அங்க சொல்லிட்டு உற்பத்திய சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அங்க சமாதானம் சொல்லி, ஆக உற்பத்தி வாக்கியத்து கூட ஜாயதேன்னா உற்பத்தி தான் அது முக்கியார்த்தம், ஆனா அந்த முக்கியார்த்தத்தை தள்ளிட்டு அங்க அன்னதானயனம் பண்ணிட்டோம், வேற மாதிரியாக அர்த்தம் சொல்லிட்டோம். இப்ப பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறோம், நீ சொல்லணையோ இல்லையோ ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாது, ஏன்னாக்க அவன் நித்தியம் வச்சனா இருக்கு அப்படின்னு சொன்னோ அந்த மாதிரி ஆகாசம் இருக்கு அந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி கிடையாது, உற்பத்தி வச்சனம் இருக்கே ஆத்மா ஆகாச சம்போதா அப்படின்னு இருக்கே அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போடமே, எப்படியானால் நீ ஜீவோ ஜாயத்தே அப்படின்னு ஸ்ரீ பாஞ்சராத்திரத்து சொன்ன பதத்துக்கு ஜாயத்தேங்கிற வாக்கிய பதத்துக்கு அன்னதா அர்த்தம் பண்ணியே இல்லையா, அன்னதா நிர்வாகம் பண்ணியே, அந்த மாதிரி இங்கேயும் அர்த்தத்தை மாத்திடலாம். சம்போதாக்க உற்பத்தி இல்லை, உற்பத்தி இல்லை, அதை இப்ப வச்சுக்கோங்க வந்து சூக்ஷமா இருந்தது சூழமா மாறுதுன்னு வச்சுக்கோங்க, ஆதமத்தில அது நித்தியம்தான் ஆகாசம் நித்தியம்தான் அப்படின்னு அவ கேள்வி கேள்வி கேட்கிறான். அது மட்டும் இல்ல, நாங்க கேட்டது எப்படி தெரியுமோ, நாங்க என்னவோ இச்சு வச்சுன்னு சொல்லல, நீ எப்படி வாக்கியத்தை வச்சுன்னு சொன்ன, ஒரு இடத்துல சங்கர்ஷனோட ஜீவோ ஜாயத்தை இன்னொரு இடத்துல சஷ்யநாதி அனந்த அப்படின்றது ரெண்டு வாக்கியத்துக்கு விரோதம் வரைச்ச அனாதிகி அனந்தஸ்தன்றத பிரமாணமா எடுத்துட்ட வேதாந்திகள் பிரமாணமாக எடுத்துட்டு ஜீவன் நித்தியம் நிஸ்தாபிச்ச அந்த மாதிரி இங்க கூட ஆகாச உற்பத்தி வாக்கியம் இருக்கு, ஆகாச அனுற்பத்தி வாக்கியம் இருக்கு, ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்ற வாக்கியமும் இருக்கு வேதத்துல, ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்ற வாக்கியம் கூட இருக்கு,
இப்ப ரெண்டுத்துக்கும் பரஸ்பர விரோதம் வந்தது. விரோதம் வந்ததுனாக்க அதுக்கு சமாதானம் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? அதுக்கே விரோதம் வருது இல்லையோ? விரோதம் வந்ததுனாக்க அதுக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் நான் என்ன சொல்லுவேன்? நித்தியத்துவம் கிடையாது, அனித்தியத்துவம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆகாசத்துக்கு நித்தியத்துவம் கிடையாது, அனித்தியத்துவம் தான் இருக்கு நான் சொல்லுவேன். ஆனால் உடனே அமையன கேட்கிறான், அப்படியானாக்கா தட்சிணாதி சென்று கொள்ளியோ பஞ்சராத்திர அந்த வகையில் தள்ளிடும், தள்ளிட்டோ ஜீவோனா சங்கலினோனா ஜீவோ ஜாயத்தை. அப்ப ஜீவனுக்கு உற்பத்தி ஒத்துப்பியா? அங்க ஒத்துப்பியா? ஜீவனுக்கு உற்பத்தி ஒத்துப்பியா? அது மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல ஜீவனுக்கு நித்தியத்துவம், ஒரு இடத்துல ஜீவனத்துக்கு ஜீவனுக்கு அனித்தியத்துவம் உற்பத்தி ஒன்று. அப்படி என்ன சொல்லுவேன்? ஒண்ணு தோத்துப்பேன், ஒண்ணு தோத்துக்க மாட்டேன். ஜீவன் நித்தியம் அப்படின்னு சொன்னா ஆகாசம் நித்தியமா வச்சுக்கோ. ஆகாசம் அனித்தியம் சொல்றியா, அப்ப ஜீவனும் அனித்தியமா வச்சுக்கோ. ஏன்னா ரெண்டு தத்துவம், ஜீவ தத்துவம்னு ஒரு தத்துவம், ஆகாசம்னு ஒரு அத்தியத்தில தத்துவம். அந்த ஆகாசத்துக்கும் உற்பத்தி வாக்கியம் இருக்கு, அதுக்கு அனுற்பத்தி வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி ஜீவசத்துவத்துக்கும் உற்பத்தி வாக்கியம் இருக்கு, ஜீவசத்துவத்துக்கும் அனுற்பத்தி வாக்கியம் இருக்கு. இப்படி ரெண்டு பக்கமும் இருக்கச்ச ஒன்னுத்த நித்தியமா ஒத்துப்பேன், இன்னொன்னு அனித்தியமா ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னாக்க என்ன நியாயம்? ஒத்துண்டா ரெண்டுத்தையும் நித்தியமா வச்சுக்கோ, இதுல ரெண்டுத்தையும் அனித்தியமா வச்சுக்கோ, இதுவா அதுவா? இப்படி நீ சொல்லுவ வைசேஷிகள் கேட்கிறான். கேள்வி கேட்கலாம், அந்த வைசேஷனுக்கு பதில் சொல்லணும். வாஸ்தவம் தான், பரஸ்பர விருத்தம் இருந்தாக்கா, பரஸ்பர விருத்தம் இருந்தாக்கா வாக்கியங்களுக்கு நிர்வாகம் பண்ணியாகும். ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல பண்ணிட்டோம், உபரிடத்திலையும் பண்ண போறோம். இப்போ இங்க நம்ம என்ன சொல்றோம்? ஆகாசத்துக்கு ஒரு இடத்துல வாக்கியம் இருக்கு, பாயஸ்த அந்தரிக்ஷத்து ஏத்து அமிர்தம் அப்படின்னு ஒரு வாக்கியம். வாயும் ஆகாசமும் அமிர்தம், மரணம் இல்லாதது, அதனால உற்பத்தியும் இல்லை, நித்தியம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு ஆகாசத்தினுடைய உற்பத்தியை சொல்றதே அந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லிடு அப்படின்னு வைத்தியம் கேட்கலாம். அதுக்கு பட்சகாரர் சூத்திரகாரர் திருவுள்ளம் நீ சொல்றது தவறு. ஏன் அப்படின்னாக்கா மாதிரி இது இருக்கு, விரோதம் இருக்கு. விரோதம் இருந்தா கூட நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? பல வாக்கியங்கள் ஆகாசத்துக்கு உற்பத்தியை சொல்லுது, ஒரே ஒரு வாக்கியம்தான் நித்தியத்துவத்தை சொல்றது. அதாவது மருதி இல்லை அமிர்தம், பிறப்பு இல்லை அமிர்தம், மரணம் இல்லை பிறப்பு இல்லை இறப்பு இல்லைன்னு சொல்றது ஒரு வாக்கியம் தான் சொல்லி. ஆனால் பல வாக்கியங்கள் கம் ஜோதி ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனசர்வேந்திரியானிச்ச கம் ஜோதி அப்படின்னு இருக்கு. கம்ன ஆகாசம், இந்த மாதிரி ஆகாசம்னு ஒரு தத்துவம், அதுக்கு பரமாத்மா கிட்ட இருந்தா அதுக்கு உற்பத்தி அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அந்த வாக்கியம் சொல்லச்ச அதே மாதிரி ஆத்மா ஆகாச சம்பூதா, ஆகாசமானது உற்பத்தியாச்சு, இந்த ஆத்மா பரமாத்மா கிட்ட இருந்து ஆகாசமானது உற்பத்தியாச்சு அப்படிங்கிறது அநேக ஸ்ருதிகள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஸ்ருதிகள்ல எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு சொல்லணும். எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு அர்த்தம் எதுங்கிட்ட இருந்து அனைத்து பிரபஞ்சத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அனைத்தும் உற்பத்தி ஆகின்றனவோ, எதனால் இங்கே ஜீவிக்கின்றதோ, எதில் போய் லயத்தை அடையிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிடு. இப்போ அதுல ஒரு அந்த இது ஒண்ணு, இன்னொன்னு சதேவ சோமிய இதம் அக்ரஹாசி ஏகமேவ அர்த்ததி. இந்த வாக்கியத்தில் என்ன சொல்றதுக்கு? சிருஷ்டி காலத்துக்கு பின்னாடி பிரணய திசையில ஒரே ஒரு தத்துவம் வந்தது, அது எது? சச்சந்தவாச்சியமான
சச்சப்த வாக்கியமான பிரம்மன் தான் அப்ப இருந்தது. அதான இங்க சொல்றக்கு, அதனால அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதானே, வேற எதுவுமே இல்லையே அப்போ, வேற எந்த தத்துவமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல ஸ்ருதிகள், பல ஸ்ருதிகள் ஆகாசத்துக்கு உற்பத்தின்னு சொல்லச்ச, ஒரே ஒரு ஸ்ருதி தான் இந்த மரணம் இல்லை, அமிர்தம் மருதி இல்லை அப்படின்னு சொல்றது. அத அப்படியே எடுத்துன்போ அந்த ஒரு வாக்கியத்தோடு தள்ளிடும். மீதி வாக்கியங்கள்ல இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உற்பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை அப்படியே ஏற்படும். அப்படி ஏத்துனோம்னாக்கா நம்ம சித்தாந்தத்துல என்ன ஆகும், ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு, எல்லாமே பிரம்மகாரி அப்படின்னு சிந்திச்சிடும். அப்படின்னு சிந்திச்சிருந்ததுனால இது ஆகாது, இது உத்தத்தை ஒன்று சாதிச்சுள்ள நித்தியத்துவம் கிடையாது அப்படின்னு. உடனே அவன் கேட்கிறான், நீ வந்து இவன் என்ன சொன்ன, ஆகாசத்துக்கு உற்பத்தியானது கடை உண்டு உண்டு, ஒரே ஒரு ஸ்ருதியை மத்தனும், அது ஆபாசமான ஹேது. அதுக்கு நான் சொல்ல போறேன் என்ன ஆபாசம். ஆபாசம்னா அசிங்கம் தரல, ஹேதுவானது புது குயுக்தின் குறுக்குடுத்தம் அப்படின்னு. அப்ப இவன் என்ன கேட்கிறார் திருப்பி, நீ வந்து ஜீவனுக்கு கூட, ஜீவனுக்கு கூட நித்தியத்துவத்தை ஒத்துருக்க உற்பத்தி கிடையாது என்ற. அப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ ஆகாசத்துக்கு நீ சொன்னியோ இல்லையோ, உற்பத்தி உற்பத்தி எந்த வாக்கியம் சொல்றதோ அது தள்ளிவிடும், உற்பத்தி எந்த வாக்கியம் சொல்றதோ அதை தள்ளிடும் அப்படின்னுட்டு நீ சொல்ற. அதே மாதிரி வந்து ஜீவன் விஷயத்தையும் நீ சொல்ற, ஆனா ஆகாசத்துல மாத்தணும் உற்பத்தி இது அதை ஒண்ணு எடுத்துக்கணும், நித்தியத்துவம் சொல்றத விட்டுடலாம் அப்படின்னு நீ கேட்கற. இப்போ ஒண்ணு ஆகாச விஷயத்துல வேற மாதிரி இருக்கு, ஜீவன் விஷயத்துல வேற மாதிரி சொல்ற, அதே அதையும் ஒத்துக்கே இந்த மாதிரி ஜீவனுக்கும் உற்பத்தி உண்டு அது நித்தியம் அண்ணு அப்படின்னு சொல்ல, அதையே நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றாங்க, அப்பட ஜீவனுடைய நித்தியத்துவம் கூட போயிடும், அதையும் பரித்தியாகம் பண்ணிடும் ஆயிடுமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அவன் நம்மளை பார்த்து அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவமான விஷயம், இவரு இந்த உற்பத்திங்கிறது ஜீவனுக்கு பாஞ்சராத்தத்துல ஒரு மாதிரி சொல்லிருக்கு, அது அபிமான தேவத்துன்னு சொல்லிட்டோம் சங்கரன். ஆனால் உபனிடத்துல சுவையான ஜீவன் யசசத்திய பூமியான்னு இருக்கு, அதுக்கு நீ அர்த்தம் வந்து ஜீவனை உற்பத்தி பண்ணிட்டான்னு, அதுக்கு நாங்க என்ன சொன்னோம், அப்படி கிடையாது, இந்திரியங்கள் சரீரம் பிராணன் இவைகளை சேர்த்து விடுறதுதான், இவைகளை ஜீவாத்மாவோட சேர்த்து விடுறதுதான் அதுக்கு உற்பத்திங்கிறது பிறப்பு. ஜீவனுக்கு பிறப்பு எது அப்படின்னாக்கா இவைகளை சேர்த்து விடுறது அப்படிதான் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த வாக்கியத்துக்கு தான் நாங்க இது பண்ணணும், ஒரு வாக்கியம்தான் ஜீவனுக்கு உற்பத்தின்னு சொல்றது, ஆனால் பல வாக்கியங்கள் வந்து நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் ஈகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு வாக்கியம், அந்த வாக்கியத்தினால இந்த நித்தியத்துவங்கள்லாம் ஜீவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி துவவு அஜவு ஈசனீஷவு அப்படின்றது, துவவு ரெண்டு பேர், அஜவு பிறப்பட்டவர்கள் ஜீவனும் பரமாத்மாவும், ஒருத்தன் ஈசனா இருக்கான் சர்வேஸ்வரன், இன்னொருத்தன் அனீஷனா இருக்கான், அனீஷன் அதாவது கர்மாவுக்கு அருகி போயிட்டான், கர்மா கர்ம பரவசனா ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல நஜாயதே அரியதே வா விபஸ்து, இந்த ஜீவாத்மாவானவன் நஜாயதே அவனுக்கு உற்பத்தி கிடையாது, நம் அரியதே அவனுக்கு உற்பத்தியும் கிடையாது அப்படின்னு சொல்றது. இதில் சொல்றது இந்த
உபநிடத்திலேயே கடோபனிஷத்துல இப்படி உற்பத்தி இல்லை மரணமும் இல்லை நித்தியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுக்கு சமமாக இவனை பத்தி எத்தனையோ வருடங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்க அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு வாக்கியம்தான் உற்பத்தி சொல்றது ஜீவனுக்கு, பரவாக்கியங்கள் நித்தியத்துவத்தை சொல்றது. ஆனால் ஆகாசத்துக்கோ ஒரு வாக்கியம் உற்பத்திய நித்தியத்துவத்தை சொல்றது, பிறப்பில்லை மரணம் இல்லைன்னு. ஆனால் பல வாக்கியங்கள் அதுக்கு பிறப்ப சொல்றது, பிறப்ப சொல்றது. இப்படி பிறப்ப சொல்றதுனால இது எப்படி வரும்? ரெண்டுத்துக்கும் சாமியம் வராதே. இன்னொன்னு ஆகாசம், அது அச்சேதனம். அச்சேதனுக்களுக்கெல்லாம் சுரூப பரிணாமே உண்டு. ஒரு மண்ணு கிடமா மாறிடுதுன்னு சொல்றோம், அந்த மாதிரி ஆகாசமும் மாறிடுறது. சூக்ஷமா இருந்தது ஸ்தூலமா மாறிடுது. ஏன்னா அந்த ஆகாசத்துக்கும் மேல இருக்கிறது என்னது? சப்ததன் மாத்திரம். அதுக்கு மேல அகங்காரம், அதுக்கு மேல மகத்துவம், அதுக்கு மேல பிரகிருதி. இப்படி அந்த பிரகிருதியில இருந்தா இவங்கெல்லாம் வருது. பிரகிருதி சரீரனான எம்பெருமான் கிட்ட இருந்து இங்க ஆகாசம் உச்சத்தியா இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றோம். ஏன்னா இது உபநிடம் சொன்ன வழி, அதனால அந்த கிரமத்தில் இது வருது. உடனே ஒரு கேள்வி வந்துடும், நீ என்ன சொன்ன? ஏதோ சித்தாந்தியை பார்த்தாங்க வந்து சதேவ சௌமியா நமக்கு ஆசீன்னு சொன்னேன், ஆத்மாவா நமக்கு ஆசி, நாராயணோவை அகிர ஆசி அப்படின்லாம் வாக்கியம் எம்பெருமானுடையதான் இருந்தாங்க இருக்குது. அப்ப ஜீவன் உண்டு எப்படி இருந்தான்? ஜீவனும் போயிடுவானே, பிரகிருதியும் போயிடும், ஜீவனும் போயிடும், அச்சேதனம் அனித்யம், இதுவும் அனித்யம், ஆத்மாவும் அனித்யமாக தான் இருக்கணும். அப்ப இல்லையே அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு, அதுவும் தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்க பத்தம்தான் இது வந்து ஸ்ருதி சொல்லிவிடுச்சே, சதேவ சௌமிய வக்ராசீத்துன்னு சொல்லிடுச்சு. அதன் பிறகு நித்தியோ நித்தியானம் சேதன சேதனானு சொல்றது, அஜாயதே மிருதேவாயின்னு சொல்றது. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இந்த ஜீவனுக்கு நித்தியத்துவத்தை ஸ்பஷ்டமா சொல்றது. அப்ப சில இடங்கள்ல இந்த மாதிரி இது இருக்கு, இதுக்கு ஒரே பதில் அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் வந்துடும். ஜீவன் கணக்க இது திரையில சொல்ல போறேன், இந்த அதிகரணத்துக்கு நேத அதிகரணம், அடுத்து தேஜ அதிகரணம், அதன் பிறகு ஆத்மா அதிகரணம், அந்த அதிகரணத்துல சாக்கி போறேன். என்னென்ன ஜீவன் கணக்க அனித்தியம் சொல்றோம்னு சொல்லுங்களேன், அப்ப என்ன ஆகும் தெரியுமா? இப்ப அனித்தியம் தானே ஜீவன், எனக்கு நான் அனித்தியம்னா இன்னொரு ஜென்மம் எனக்கு வருதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தனுக்கு வந்து அனித்தியமா அவன் போயிட்டான், திருப்பி ஒருத்தன் பிறக்கச்ச அவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். அங்க சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான்னாக்கா அதுக்கு மூல காரணம் என்ன? கர்மான்னு சொல்லணும். இவன் தான் அனித்தியமாச்சே, அனித்தியமான ஜீவனுக்கு எந்த கர்மா இருக்கு? அவனே போயிட்டான்னா அவன் கர்மம் எப்படி இருக்கும்? அதனால இவன் பண்ணாத கர்மாக்களுடைய பலத்தை அனுபவிப்பான், பண்ணின கர்மாக்கள் எல்லாம் போயிடும். அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் அப்படின்னு ரெண்டு தோஷம், அகிருத அபியாகமும் கிருத விப்ரநாசமும் இந்த தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க அப்ப ஜீவனுக்கு நித்தியத்துவம் ஒத்துண்டே ஆகணும். இது அர்த்தாபக்தி பிரமாணம். அதே மாதிரியாக ஜீவனுக்கு வந்து இந்த இதெல்லாம் இருக்கு, எனது இப்போ மகாயோகி கீதையில சொல்லச்ச மகாயோகிகள்லாம் இருக்காரு இல்லையோ, அவளுக்கெல்லாம் பூர்வஜென்ம ஞாபகம் கூட வரும் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, ஜடபிரத வருத்தாந்தங்கள்லாம் நம்ம சேர்த்துட்டோம் விஷ்ணபுராணத்தினால். ஆக இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப பூர்வஜென்ம ஞாபகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ஜென்மாவில் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் வரதா இல்லையா? அதனால இந்த யுக்தி அர்த்தாபத்தி பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம் எல்லாத்தையும் வச்சுன்னு பார்த்தாக்கா ஜீவனுக்கு நித்தியத்துவம் சொல்லிதான் ஆகணும். இப்ப அச்சேதனம் மாதிரி அனித்தியத்துவம் ஒத்துண்டோம்னாக்கா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையோ நேற்று காத்தாலும் நான் அவனத்துக்கு போனேன், முந்தானத்தினால் நான் மட்டும் போனேன்,
காஞ்சிபுரம் போனேன், எத்தனை யோசனைகள் அவங்களாம் பேசுவேன். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எப்படி வருது, எப்படி வருது? இவன் அனித்தியமா இருந்தாக்கா வராதே, என்ன சொல்லவுமே போயிடுவேன். ஒரு கடம் இருக்கு, கடம் மண்ணா மாறுறது, மண்ணு கடமா மாறுறது, இப்படி பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. இப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்கோ? அதனால இதெல்லாம் விரோதம் வந்துடும். அந்த ஞாபகம் இருக்கு, இந்த ஞாபகம் படிப்படியா பேசுனதே போங்கோ. அவங்கனாக்க சுரூப அன்னிதாபவன் சுட்டான்னு போங்கோ, சுரூபமே போயிடுத்தோ, அச்சேதன மாதிரி ஆகிட்டான் ஜீவன் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே விரோதமா போயிடும். லோகத்தை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு காத்தாலும் நடந்ததை ஞாபகம் வச்சுட்டு, நேற்று நடந்தது ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். போன வாரம், போன மாசம், பத்து வருஷம் முன்னாடி, பத்து வருஷம் நடந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் தெரியும். சரஸ்வத்துல எல்லாம் மறந்துச்சு, லௌகிக விஷயங்கள்லாம் எல்லாம் ஞாபகம் வந்து நாலு ஞாபகம். கன்னியாஸ்தன்னைக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் ஞாபகம் சுரண்டிருப்பேன். உங்ககிட்ட எல்லா ராத்திரியும் சுரண்டிருப்பேன். இது எப்படி வந்தது? ஒரு சேதன சுரூபம் நிற்கும் இல்லையோ, சேதன சுரூபமானது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு எப்படி ஞாபக சக்தி வரும்? இது எல்லாத்தையுமே வச்சுன்னு பாருங்கோ, ஒவ்வொன்னா இது ஒவ்வொரு கிரமமா வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஆத்மாதிகம் வரப்போகுது. இது ரெண்டாவது ஸ்லோகம் தெரிவிச்சுருக்கோம், இன்னும் அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஆறாவது ஸ்லோகத்துல ஆத்மனம் ஆத்மா நித்தியம்னு பாதிக்க போற, அதுல சார்வாக்கெல்லாம் கிழிச்சு எடுக்க போறாரு பாஷகார தேசியன். அவ்வளவு பாஷகாரோட அவ்வளவு பண்ணல, தேசியன் அப்படி அடிக்கிறாரு. அவ்வளவு என்ன ஸ்லோகங்கள் இருக்கும், சார்வாக்க மதம், ஐதேசிக மதம், அதெல்லாம் கிரணம் பண்ணுவேன். அதனால இந்த மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு சுரூபத்துக்கு நாசமே சொல்ல முடியாது. அதனால ஆகாச விஷயமான வாக்கியங்கள் வேறு, ஜீவனுடைய விஷயமான விஷயங்கள் வேறு. இந்த ஜீவனோ நித்தியம்தான். ஜீவனுக்கு மின்பிறப்பு உண்டு, மறுபிறப்பும் உண்டு. ஒவ்வொரு பிறப்புலையும் ஒரு மாதிரி வரும். பெருமாள் சொல்ல போற பகவத்கீதையில அழகா சொல்ற அவிநாசி அப்படிங்கிற அவிநாசி, அவனுக்கு விநாசமே கிடையாது. ஜீவனுக்கு எப்பொழுதும் நித்தியமா இருக்கான். ஆனால் அந்த வந்த இமே தேகா அப்படின்னு சொல்ற இந்த தேகங்கள்லாம் இருக்கே அந்த வந்த முடிவோடு கூடிய நிலைகள் அப்படின்னு சாட்சி போற. அதனால ஒரு தேகத்துக்கு அனித்தியத்துவம் உண்டு. ஆனால் இந்த தேகி அவனுக்கு எப்பொழுதுமே நித்தியத்துவம் உண்டு. அதனால பல வாக்கியங்கள் இப்படி சொல்றது அப்படி சொல்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆகாச விஷயத்துல உற்பத்தி தான் நிறைய வாக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அனுத்தத்திங்கிறது ஒரே ஒரு வாக்கியத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஜீவன் விஷயத்திலேயோ பல இடங்கள்ல அவன் பிறப்பற்றவன், இறப்பற்றவன், நித்தியமானவன் அப்படின்னு சொல்ற அனாதியான சம்சாரம். அனாதியான சம்சாரத்துல ஜீவனும் அனாதியா இருக்கான், ஜீவனுடைய கர்மாக்களும் அனாதியா இருக்கு, ஜென்மாக்களும் அனாதியா இருக்கு. எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு யாருக்கு தெரியும்? இந்த அனாதியான சம்சாரம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு யாருக்கு தெரியாது. அதனால இந்த ஜீவன் விஷயம்ன்றது வேற, அதை வச்சுட்டு ஆகாசம் கேட்கிறார். ஆகாசம்ன்றது ஒரு மகாபூதம். அந்த பூத மகாபூதமானது அச்சேதனமாக இருக்கு. இன்னும் சுவாரஸ்யம், பிரகிருதியினுடைய ஒரு பரிணாமம், பிரகிருதியிலிருந்து வந்து ஒரு காரியம் அது. சூக்ஷமான பிரகிருதியிலிருந்து சூழமான மகத்து உண்டாச்சு, அகங்காரம் உண்டாச்சு, அதுல வந்து இந்த இதுவானது உற்பத்தியா இருக்கு. ஆகாசம் எப்படி ஆகாச உற்பத்தி ஆறதுனால அது அப்படியே நம்ம தூரம் சொன்னோம். வாயு அந்தரீஷம் ஏதோ நமந்தோம் அப்படின்னு வாக்கியத்தை வச்சுட்டு அவன் வந்து ஆகாசமானது நித்தியம் சொன்னான். அதுக்கு பதில் சமாஜி அடைகிறார் சுவாமி என்ன அப்படின்னாக்கா, அதே என்ன நையாயகன் ஆகாசத்தை நித்தியம் சொன்னானோ அவனே வாயுவுக்கு நித்தியத்துவத்தை ஒத்துக்கல.
வாயிருச்சியமில்லை ஆகாச விபு அப்படிங்கிறான். வாயு நித்தியமில்லை ஆனால் ஆகாசமானது நித்தியம்னு சொல்றான். ஒரே வாக்கியம் வாயு அந்தரிஷ ஏதது அமிர்தம், வாயுவும் அந்தரிஷமும் இந்த ரெண்டும் அமிர்தம் அப்படின்னு. அமிர்தம்னு ரெண்டுத்துக்கும் சமானம் தானே, ஒன்னுத்துக்கு அமிர்தம் இன்னொன்னுத்துக்கு மிருதம் எப்படி நீ சொல்லுவேன்? ஒரே பதம், ஒரே பதம் ஒன்னுத்துக்கு தான் அன்வயிக்கும் இன்னொன்னுத்துக்கு அன்வயிக்காது அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? அது வராதே. அதனால இது வந்து விபரீதம். நீயே ஒத்துட்ட இந்த வாயுவானது எப்படிப்பட்டது, அது அதுவே நீயே ஒத்துருக்க வாயுக்கு அமிர்தத்தோன்றதே கிடையாதுன்னு சொல்றிருக்க. அப்ப வாயுவுக்கு அமிர்தத்துவம் இல்லை என்ன, ஆகாசத்துக்கு வேண்டி எப்படி அமிர்தத்துவம் வந்தது? அதனால வாயுவுக்கு அமிர்தத்துவம் கிடையாதுன்னாக்கா இந்த ஆகாசத்துக்கும் அமிர்தத்துவம் கிடையாதுன்னு தான் ஏற்பணும். ஒரே ரசம், ஒரே வாக்கியத்துல, ஒரே வாக்கியத்துல இந்த அமிர்தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுத்துக்கு கிடையாது ஒண்ணுத்துக்கு உண்டு அப்படின்னு நீ சொன்னேயானாக்கா அது விருத்தம் தானே. ஆத்ம விஷயமாவது வாக்கியங்கள் வேற வேற இருக்கு, ஜீவன் விஷயமும் ஆகாச விஷயமும் வேற வேற விஷயங்கள். அதுலயும் நித்தியத்துவ போதக ஸ்ருதி வேற, அனித்தியத்துவ பதி அனித்தியத்துவ போதக ஸ்ருதி வேற ரெண்டுத்துக்கும். ஆனால் இந்த வாக்கியத்துல நீ எதை ஆகாசத்துக்கு அமிர்தம் அப்படின்னு காமிச்சியோ அந்த வாக்கியத்தை வாயுவில் சேர்த்து விட்டுருத்தே போனது. அதுக்கு நீ வாயு ஒத்துக்க மாட்டேன் ஆகாசத்துக்கு ஒத்துவேன் ஒத்துப்பேன் அமிர்தத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா இது எப்படி சரிப்பட்டு வரும்? ஒரே பதம், ஒரே பதத்தை ஒன்னுத்துக்கு அங்கீகரிப்பேன் இன்னொருத்தருக்கு அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கு ஹேது சொல்லு. நீ என்ன ஹேது சொல்ல முடியும்? ஹேது ஒன்னாலும் தனியாக சொல்ல முடியாது. அதனால ஒன்னும் கவனம், ஒண்ணு முக்கியம் நீ சொல்லணும். ஒண்ணு இல்ல ரெண்டுமே அமிர்தம், ரெண்டுமே அமிர்தமா இருக்கட்டுமே, ரெண்டுமே அமிர்தமா இருக்கட்டுமே அப்படின்னாக்கா அதாவது அவனையும் வச்சுக்கிறோம் ஆகாசமும் அமிர்தம் வாயுவும் அமிர்தம் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அதுவும் தப்பு. ஏன்னா எப்படி ஆகாசத்துக்கு நிறைய உற்பத்தி வாக்கியங்கள் இருக்கோ அந்த மாதிரி வாயுக்கும் இருக்கு. நிறைய இடங்கள்ல வாயு கூட இந்த மாதிரி உற்பத்தி உண்டு நிறைய இருக்கு, அதுவும் விரோதமா போயிடும். இப்படி விரோதமா வந்துருச்சோம்னாக்கா பகுவாக்கிய விரோதங்கள். அதனால இன்னொன்னு இது ஆகாசம் மகாபூதம், அந்த ஆகாசிலிருந்து குறைச்ச தன்மாத்திரம் உண்டாக்குறது, அதிலிருந்து வாயு மகாபூதம் உற்பத்தியாது அப்படின்னா ஸ்ருதி சொல்றது, ஸ்மதிகள் சொல்றது, சாஸ்திரக்காரா ஒத்துக்கிறா, நீயும் ஒத்துருக்க அப்படின்னு ரெண்டுமே அமிர்தம் உன்னால சொல்லவே முடியாது, ரெண்டுமே உன்னால சொல்ல முடியாது. இப்படி சொல்ல முடியாததுனால நீ ரெண்டுத்துக்கும் அனித்தியத்துவம் ஒத்துக்கணும் இல்ல ரெண்டுத்துக்கும் நித்தியத்துவம் ஒத்துக்கணும், நீ எதை ஒத்துக்க போற? உன்னால நித்தியத்துவத்தை ஒத்துக்கவே முடியாது, ஏன்னா நாங்க தான் அதை கண்டனம் பண்ணிட்டுமே. நித்தியத்துவன்றதே வராது, நித்தியத்துவன்றதே அதுக்கு வராது. அதே அனித்தியத்துவன்றது ஸ்பஷ்டமா வந்துடும். அதனால நீ சொல்றது அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம சொல்றோம் பாருங்க, தேவதைகளை பத்தி சொல்லச்சு, தேவர்களுக்கெல்லாம் அமரர்கள் பேரு, அமரர்கள், அமரர்கள்னா என்ன அர்த்தம்? மரணம் அடையாதவர், மரணம் அடையாதவர்கள் தான் தேவதைகள்லாம். நம்ம 100 வயசு அவன் ஒரு 10 வயசு கூட இருப்பா, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அந்த சுவாமி 100 வருஷம் இருக்க, இன்னொருத்தர் 88, இன்னொருத்தர் 98, இன்னொருத்தர் 68, இதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல இந்த தேகவியோகம் ஒன்றது வரும், எல்லாருக்கும் தேகவியோகம் வரும்ன்றது நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அகன்யானி பூதானி சந்தீகே மாலயம் தேஷா ஸ்தாவரம் வச்சந்தி ஆச்சரியம் சிவதப்பரம் அப்படிங்கிற துஷ்டரேஷ பிரசனத்துல இது எப்படி பார்த்து தான் இருப்போம்.
போயிட்டே இருக்கா, புரிந்துட்டே இருக்கா, போயிட்டே இருக்கா. ஆனா இருக்கிறவன் மாத்திரம் சாஸ்திரம் நினைக்கிறான் பாருங்க, அதுதான் ஆச்சரியம் அப்படிங்கிற கிருஷ்ணர். அதனால இது எப்படி சொன்னாலும் எங்களுக்குன்னா அனித்தியத்துவம் தான். அதனாலதான் அச்சேதனங்கள் எல்லாத்துக்குமே சுரூப விசாரம் உண்டு. சுரூப வேர் மாறுபாடுன்றது அச்சேதனங்களுக்கு சர்வாத்தனம் உண்டு. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஆகாசத்துக்கு நித்தியத்துவம்ன்றது வரவே வராது, அதுக்கும் உற்பத்தி உண்டு. ஜீவன காந்தி நீங்க கேட்க முடியாது. ஜீவனுடையது நிறைய சுதி பிரமாணம், நிறைய யுக்திகள் எல்லாமே இருக்கு. அதனால ஜீவனை உங்களால உதாரணமா காமிச்சு எதையுமே சொல்ல முடியாது. அதனால இந்த அதிகரணங்கள் அதிகரணத்துல உற்பத்தி ஆகாசத்துக்கு சர்வாத்மா உண்டு. சுரூப நிதாபாவம் சொல்லப்போ அதுக்குனால என்ன விளக்கமா சொல்லப்போறேன். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்றத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இவ பாருங்க, ஏன்னா சங்கதி சொல்லி அதுக்கு உற்பத்தி சொல்லணும், அது சொல்ற பூர்வத்ராதிக்ரியாயாம் புருஷஜனிவஜோ நித்யதோக்யா நிரூடம் யோமோத்பத்தௌ ததைவ சிதிரிதி வஜசோஹோ யாகதௌ பக்தி கஷ்டித் சித்தாந்தி வோம சிருஷ்டி நிகமசதமிதா நான்கதா சித்திரஸ்யாம் வாயு வோமாமிருதோக்தி ஜனி விதி விகதேதி உக்தி வைஷம்யமாக பூர்வத்து அதிக்கிரியாயாம். முன்னாடி அதிகரணத்துல அதிகிரியான அதிகரணம் தான், முன்னாடி அதிகரணம்னாக்க இந்த உற்பத்தி சம்பவ அதிகரணத்துல முன்னாடி வந்த பாதம், அந்த பாதத்துல கடைசி அதிகரணம், இந்த அதிகரணத்துக்கு மின்னதிகரணம், வேத அதிகரணத்துக்கு மின்னதிகரணம், அதுக்கு பேரு உற்பத்தி சம்பவம் உங்களுக்கு தெரிய தெரிச்சோம். அந்த அதிகரணத்துல புருஷ ஜனி வச்சா வாசுதேவா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயத்தே அப்படின்ற ஜனி வச்சம் வச்சஸ், அதாவது ஜென்ம வாக்கியம், அதுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்ற வாக்கியம் அச்சஸானது வாக்கியமானது. நித்தியதோக்தியா நிரூடம் நித்தியத்துவம், இது நித்தியமா இருக்கு. ஜீவன் சஷ்யராதி நனந்தச்ச அப்படிங்கிற வாக்கியத்தினால ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதனால அங்க அன்னிதாபம் அன்னிதா நயனம் பண்ணிட்டோம், ஏன்னா அதுதான் பிரமாணம். ஆகாசத்துக்கு ஆத்மாவுக்கு நித்தியத்துவமே, அதுக்கு உற்பத்தியும் கிடையாது மிருத்தியும் கிடையாது அப்படிங்கிறத போன அதிகரணத்துல சொன்னாதிபத்தியான சூத்திரத்துல சொன்ன சூத்திரக்காரர். அதனால நிர்வூடம் அப்படின்னு நீ சொன்னோ இல்லையோ, அதை வச்சு நான் இப்ப ஒண்ணு கேட்கிறேன். புரபக்ஷி வியோமோத்தவு ஆகாச உற்பத்தி, வியோம வியோம ஆகாசம், ஆகாசமானது உற்பத்தி ஆகச்சு ததைவ ஸ்திதி, சதைவ ஸ்திதி எப்படி ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது நித்தியத்துவம் தான் உண்டு சொன்னையோ, அந்த மாதிரியாக இங்க கூட ஆகாசத்தினுடைய உற்பத்தி விடயத்திலையும் நாங்க சொல்றோம். உற்பத்தி கூட நிறுவடம் நிர்வாகம் நிறுவம், ஏன் அப்படின்னா வச்சசோகோ வியாகத்தவு வச்சஸ் வச்சஸ் என்ன பிரமாணங்கள், ஒரு பிரமாணம் உற்பத்தியை சொல்றது, ஒரு பிரமாணம் அனுசத்திய சொல்றது, இப்படி ரெண்டு இருக்கே, இப்படி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு தியாகத்தவு விரோதம். வச்சசோகோ வாக்கியங்களுக்கு தியாகத்தவு விரோதம் வந்ததுன்னாக்க அப்போ ததைவ ஸ்திதி இது கஷ்டது வசதி. ஆத்மாவுக்கு நீ எப்படி நிர்வாகம் பண்ணியோ அந்த மாதிரி ஆகாசத்துக்கும் இந்த மாதிரி நிர்வாகம் இது கஷ்டது வசதி, இந்த மாதிரியாக ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு பொறுபட்சம். அந்த கஷ்டத்தை என்னக்க வைசேஷிகம் அவன் எல்லாம் சொல்ற அப்படின்னு நீங்க அக்ஷயம். அதுக்கு சமாதானம் சாந்தி
आकाशम सृष्टि उत्पत्ति अत्पत्न निकम सतमिता नूटकण वेदवाक्य प्रमाण उत्पत्ति उगम सतमिता मिथ प्रमाण नूचकण निकम वेद वेदवाक्य उत्पत्ति सृष्टि अन्यदा सिद्धि इन आकाश उत्पत्ति सृष्टि विषय जीवन के सुना मादी अन्यदा सिद्धि मुड़िया अन्यदा सिद्धि मुड़िया उड़े अव कैटा अच्छे प्रधान हेतु वायु आकाशम अमृतम आकाश उत्पत्ति अनेक सुनपा अन्दार उत्पत् नयन पड़ा अर्थ अब अकाश्य मुख्यार्थी अमृत वायु अनित्यम अमृतोक्ति अमृतमा अमृतत्म
இன்னொருத்த 20 வருஷம் அப்படிதான் போறோம். பெரிய வேண்டது எதை வச்சுண்டு ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பெரியவர் இருக்கு, அந்த பெரியவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை நான் பிறக்கிறதுக்கு 50 வருஷம் அந்த குழந்தை பிறந்தது, சின்ன வயசுலேயே குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அப்ப என்ன சொல்லுவோம், அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவோம், சின்ன வயசுலேயே அவன் போயிட்டு வந்தான்னு சொல்லுவோம். எனக்கு காட்டில் அவன் 50 வயசு பெரியவரா இருக்கலாம், ஆனால் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டோம் அந்த குழந்தைக்கு. காரணம் என்ன, அவருக்காக நானே 50 வயசு அதிகமாக வச்சிருக்கேன். இதை தெரிவிக்கிறத வச்சுட்டு தான் இதுக்கு அழகான நிதர்சனம். உதாரணம் என்னன்னாக்கா, சன்னியாசிகளை பார்த்து சன்னியாசிகள் இப்ப இருக்க பொதுவாக சன்னியாச தர்மத்துல யாருக்கு சங்கல்பம் சகதர்மா சங்கல்பம் அதிகமா இருக்கோ அவதான் பெரியவா, யாரு கம்மியா இருக்கோ குறைவா இருக்கோ அவதான் சின்னவா. வயசு பிரதானமே கிடையாது, ஒருத்தர் 80 வயசு ஆயிருக்கும், ஆனால் அவர் வந்து இவா இருக்க முடியாது, அவர் வந்து சுவாமியா இருக்க முடியும், வயசு அதிகம் சொல்ல முடியாது. வயசு அதிகமா இருந்தா கூட அவர் சாதுர்மாச சங்கல்பம் குறைவா இருக்கலாம், ஆனால் இன்னொரு சுவாமி சின்ன வயசா இருக்கு, சின்ன வயசுல சன்னியாசம் ஆயிட்டு அப்போ அவருக்கு சாதுர்மாசம் அதிகமா போயிடும். அதுக்கப்புறம் வயசா வாய்ந்தேன்னு ஒரு உதாரணம் சொன்னா தெரியும், விஷயம் ஒட்டு வேணும் வாய்ந்து அறிவியோ அவருக்கு அப்புறம்தான் ரகுவீர மகாதேசிகன் கோண்டரீவர் ஆசிரமத்துல அவர் ஆசிரமத்துக்கு எழுந்துள்ளார். வயத்த கிரமத்துல பார்த்தாக்கா ஷிமுட்டு ஆண்டவனை கருத்து தெரியவர் சுபா விஷயம் முடிச்சுன்னு தான் வந்தே நினைக்கிற சுவாமி ஆகும், ஆனால் ஷிமுட்டு ஆண்டவன் வயசுனால சின்னவர். வெள்ளிவர சிங்கரும் வயசுனால ஆண்டவனை கருத்தும் பெரியவர், ஆனால் சங்கல்பத்தினால ஷிமுட்டு ஆண்டவனை காட்டிலும் அவர் சின்னவர். சாதமா சங்கல்பம் இது பாருங்க, வயசு அதிகமான இருந்தா கூட யார் சாதுர்மாச சங்கல்பத்தில் அதிகமா இருக்காலோ அவளுக்கு தான் மரியாதை வருது. அந்த மாதிரிதான் இங்க, அதனால சிறக்கால அவஸ்தாய் ரொம்ப காலம் இருக்கிறது, ரொம்ப காலம் இருக்கிறத வச்சுட்டுதான் ஆகாசன்றது அமிர்தம். பிரதிரியை பார்க்கச்சே பிரதிரியை காட்டிலும் ஜலம் கூட இருக்கும் கொஞ்ச நாள், ஜலத்தை காட்டிலும் தேஜஸ், தேஜஸுக்காட்டிலும் வாய் கூட இருக்கும், வாயுக்கான ஆகாசம் இருக்கும், இப்படி படிப்படியா போங்கோ, இப்படி போனா எல்லாம் சரியா போயிருக்கும். அதனால இந்த வைஷமியன்றது இதான் என்னன்னாக்க, ஜீவனுக்கு உற்பத்தி இருக்குன்னா அது ஒரு வாக்கியம் தான், ஆனால் பல வாக்கியங்கள் பல யுக்திகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கச்ச ஜீவனுடைய நித்தியத்துவம் தான். ஆனால் ஆகாசத்துக்கோ அப்படி இல்லை, அது நிறைய வாக்கியங்கள் அதுக்கு உற்பத்தி சொல்லப்பட்டு பல சுருதிகள் அதுக்கு உற்பத்தியை சொல்லிருக்கிறதுனால அந்த உற்பத்தியை தான் ஏற்றுக்கணும். அழக சூத்திரக்காரர் ரொம்ப அழகா சொல்ல போற சூத்திரங்கள் சொல்லிச்சு இன்னும் என்ன அர்த்தம் புரியும், அதனால அதுக்கு அனித்திய சொந்தம் உற்பத்தி உண்டு நாசம் உண்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி பாதிக்கிறார். இவ பாருங்கோ பூர்வத்ராதிக்ரியாயாம் புருஷ ஜனிவஜோ நித்யதோக்தியானிரூடம் யோமோத்பத்தோ ததைவ ஸ்திதிரிதி வசசோஹோ யாகதோ வக்தி கஷ்டித் சித்தாந்தி யோமசக்திஹி நிகமசதமித ஆன்யதா சித்திரஸ்யாம் வாயும் யோமாமிருதோக்தி ஜனிவிதி விகசேதி உக்தி வைஷம்யமாக. விதாட்சிக சிம்ஹாய விஞ்ஞான குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.